ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைய கேள்வி: புது வீடு கட்டும் பொழுது நிலைவாசலுக்கு அடியில் நவதானியம் பதிப்பது எதற்காக? மீண்டும் ஒரு முறை கேள்வி சொல்கிறேங்க. புது வீட்டு நிலைவாசலுக்கு அடியில் நவதானியம் வைப்பது எதற்காக? இந்த கேள்விக்கு உண்டான பதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாஸ்திர ரீதியாகவே நவதானியம் அப்படிங்கிறது நவ கிரகங்களுக்கு பிடித்த ஒரு தானியம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தாலும், இந்த நவதானியத்தை நாம ஏன் நிலைவாசலில் வைக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் நல் தேவதை என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட தேவதைகளும் துர் தேவதைகளும் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பங்கு அதிர்ஷ்ட தேவதை, மறுபங்கு துர்தேவதை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் அதிர்ஷ்ட தேவதையுடைய பங்கை மட்டும் அதிகமாக உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நவ தானியத்திற்கு, நவ கிரகங்களின் அனுகிரகம் பெற்ற நவதானியத்துக்கு இருக்கிறதுனால, அந்த நவதானியத்தை நிலைவாசலில், அதாவது புது வீடு கட்டும் பொழுது நிலைவாசலுக்கு அடியில் பதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.